அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கவும் தயாரென பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலைகள் இல்லாததால் மழை காலங்களில் சேரும் சகதியுமாக மாறுவதோடு குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வயதானவர்கள், குழந்தைகள் என பலரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழை பெய்தால் சகதிக்குள் நடந்து சென்று வயல்களில் பயிர்களை நடவு செய்வது போல் இப்பகுதி உள்ளதாகவும், அவசர தேவைக்காக இப்பகுதிகளுக்கு ஆட்டோ, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி போன்ற இந்த வாகனங்களும் வருவதில்லை என்றும், வீதிகளுக்கு செல்லும் போது குழந்தைகள் மிகுந்த சிரமத்தோடு சிகளை மிதித்து செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படுவதாகவும், பொதுமக்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்நிலை மீண்டும் தொடர்ந்தால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கவும் மாட்டோம் எனவும் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் வந்து பாலமுருகன். அப்பா பேர் சகஜோதி. கண்டரன்பட்டி ஐயனார் புறத்தில் வசித்து வர்றோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வந்து எல்லாரும் சொல்லுவாள் மழை பெஞ்சா ஒரு சந்தோஷம் நண்பா. எங்களுக்கு மழை பெஞ்சா வந்து ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்களும் போக முடியலை, ஸ்கூல் பிள்ளைகளும் போக முடியலை, பெரிய பாதிப்பாக இருக்குது. நீங்களே பாருங்கள் பின்னாடி. இதுக்கு வந்து பெரிய நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்துட்டோம், வட்டாட்சியரை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். இதுவரையில் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கை இல்லை. இதுக்கு இந்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது போக வந்து அடுத்து மழை வர்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. 25-26 தேதியில் கனமழை வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கனமழை வந்தால் எங்களோட நிலைமை வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். இதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து 15 வருஷம் ஆச்சு இந்த ஏரியாவில் வந்து சுத்தர எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காக மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இதை கூட்டி போகிறதுக்கு எங்களால் முடியலை. நாங்கள் கண்ணீர் விட்டு கூட கையில் தூக்கிக்கிட்டு ஓடணும் ரோட்டுக்கு வரைக்கும். எங்களால் இதில் வரவும் முடியலை, போகவும் முடியலை. ஓட்டு கேட்டு 10 தவணை வந்துட்டாங்க. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா இந்த பண்ணுறோம் இந்த செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எதுவுமே கேட்க மாட்டேறா. இந்த ஏரியா மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போடுறதுக்கே நாங்கள் எல்லோரும் மறுத்துருவோம். இதைட்டி நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கு இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு சரி பண்ணி சரி பண்ணி கொடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். மெயினாக முந்தாறு நாள் கூட எங்கள் குழந்தையில ஒரு வாரமாக காய்ச்சி வந்து தூக்கிக்கிட்டு போகிறோம். 10:30 தூக்கிட்டு போனோம். இதுலேருந்து வண்டி குழம்பு போக முடியல. தூக்கிட்டு போய் ரோட்டில் போய் ஏற்றிட்டு போனோம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அப்படி அப்படி இருக்கு இந்த ஏரியாவில். தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றோம். எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுதான் எங்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். என் பேர் கே சுமதி. வராது, எந்த ஒரு ஆம்புலன்ஸும் வர்றதில்லை. எல்லாம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வராங்க. அவங்க தூக்கிக்கிட்டு வர சொல்றாங்க. எங்களை வரது வரும்போதே இங்க இதுல வர முடியாதமா, நீங்க இங்க தூக்கிட்டு வாங்க. இதுல வந்தாலும் எங்களுக்கு நின்றும் தள்ளுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. ஒரு தண்ணி வண்டியோட குடிக்கிறது, தண்ணி வண்டியோட வர மாட்டேங்குது. அங்கே கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க இங்க 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப தண்ணி. என்னுடைய பேர் கலையரசி. நான் கண்டரம்பட்டியில் வசிக்கிறோம். எங்கள் ரோடு இதுதான். என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் வேண்டியதில் தான் வருது. ஆனால் ஒரு தரமான ரோடே கிடையாது. இங்கே எல்லாமே மழை பெஞ்சிச்சுன்னா அதை வதிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வயலில் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதில் வந்து நடவு கூட செய்யலாம். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இந்த இடம். என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். வீட்டு விட்டு வெளியே வர முடியல. சூசாக்கு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருது. வேன்காரனே திட்டுறாங்க, இதை எப்படி நாங்கள் வர்றது, நீங்கள் அங்கே கொண்டு வந்து விடுங்கன்னு. 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எங்களை வர சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ரோடை எங்களுக்கு போட்டு தரணும். தண்ணி வசதி இங்கே கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கிடையாது. லைட்டே இப்போ தான் கொஞ்சம் நாள் பண்ணி வந்துச்சு. கரண்ட் வந்து நாங்கள் எல்லோரும் சொந்தமாக தான் ரெடி பண்ணணும். இப்போ கூட சொந்த காசில் தான் மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு இதில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் இதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் புகார் பண்ணிட்டோம். ஆனால் எங்கேருந்துமே வந்து சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே தவிர ஒரு சருக்கு தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து பாதுகாப்பாக எதுவுமே செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு.